வணக்கம். தாய்ப்பாலை பற்றிய தாய்ப்பாலூட்டுதலில் உள்ள 101 ஆச்சரிய அறிவியல் பூர்வமான செய்திகளை இப்போது பார்ப்போம். இந்திய குழந்தைகள் நல மருத்துவ சங்கமும் தேசிய பச்சிளம் குழந்தைகள் கூட்டமைப்பும் குழந்தைக்கு தாய்ப்பாலினை தருவதை பரிந்துரைக்கின்றன. 2. குழந்தையின் முதல் உணவாக பிறந்த 30 நிமிடத்திற்குள் தாய்ப்பாலினை தர உலக சுகாதார நிறுவனம் மற்றும் யூனிசெஃப் அறிவுறுத்துகின்றன. 3. முதல் 6 மாதத்திற்கு 100 விழுக்காடு சத்துக்களையும் 6 மாதத்திற்கு பிறகு 50 விழுக்காடு சத்துக்களையும் தாய்ப்பாலே தருகிறது. 4. சீம்பால் அளவில் குறைவாக இருப்பினும் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் மிகுந்தது. 5. தாய்ப்பாலூட்டு முன் சர்க்கரை தண்ணீர் தேன் வேறு பால் தர வேண்டாம். முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. 6. போதுமான திரவ உணவுகளை பருகும் தாயின் குழந்தைக்கு வெயில் காலத்தில் கூட தனியே தாய்ப்பால் தர வேண்டியதில்லை. 7. அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கும் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை அறையிலேயே தாய்ப்பால் ஊட்டலாம். 8. பால் புட்டி, சூப்பான், தேன் ரப்பர் ஆகியவைகளை குழந்தைக்கு தருவதை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் காம்பு குழப்பத்தினை தடுக்கலாம். 9. தாய்ப்பால் தரத்தரத்தான் சுரக்கும். குழந்தை அருந்த அருந்தத்தான் தாய்ப்பால் அதிகமாகும். 10. தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு அறிவுத்திறன் விகிதம் IQ அதிகம், ஒவ்வாமை வருவது குறைவாக இருக்கும். 11. வயிற்றுப்போக்கு, சத்துணவு குறைவு, பல் சொத்தை, நுரையீரல் சளி ஆகியவை தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு குறைவு. 12. மாட்டுப்பால், எருமைப்பால், பால் பவுடரை விட தாய்ப்பால் விரைவில் சீரணமாகும். மலம் மிருதுவாகவும் துர்நாற்றமின்றியும் இருக்கும். 13. கருப்பு மலம் எளிதில் வெளியேற தாய்ப்பால் உதவும், மலமிளக்கியாக செயல்படுகிறது. 14. குழந்தையின் வளர்ச்சிக்கேற்ப தினம் தினம் தன் சத்துக்களை மாற்றித்தரன் திறனுடையது தாய்ப்பால். 15. குழந்தையின் உடலில் உள்ள நோய்க்கிருமிக்கு எதிராக போராட தேவையான அனைத்து சத்துக்களையும் தாய்ப்பால் மூலம் கிடைக்கும். 16. தாய்சை பாசப்பிணைப்பு எளிதில் ஏற்பட தாய்ப்பால் ஊட்டுதல் உதவுகிறது. 17. பாலூட்ட தாய்க்கும் பால் குடிக்க குழந்தைக்கும் பொருத்தமான எந்த நிலையிலும் தாய்ப்பால் ஊட்டலாம். 18. உங்கள் மார்பினை சி வடிவில் தாங்கி பிடித்து குழந்தையின் மேலுதட்டினை அழுத்தவும். மார்பினை குழந்தை தேடும் நிகழ்வு ஏற்படும்போது கவ்விச்சப்ப பழகுவது உதவியாக இருக்கும். 19. பசியின் அறிகுறிகளான சுறுசுறுப்பாதல், உதட்டினை சப்புவது, பாலூட்டுவது போல் பாவனை, மார்பினை தேடுவது ஆகியவை நிகழும்போது பாலூட்டுவதை ஆரம்பிக்க வேண்டும். குழந்தை பாலுக்காக அழும் வரை காத்திருக்க வேண்டாம். 20. மார்போடு அரவணைத்து நன்கு தலை உடலை தாங்கி கழுத்தும் தலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் வண்ணம் பாலூட்டவும். 21. உதடு கருவட்டத்தினை அநேகமாக மூடியும் மார்க்காம்பு வாயினுள்ளும் இருக்கும்போது நன்கு கவ்வி சப்புகிறது என அறியலாம். 22. பால் குடித்த குழந்தையை மார்பகத்திலிருந்து விளக்குவதற்கு கைவிரல் ஒன்றினை வாயிலுள் நுழைத்து வெற்றிடம் நீக்கி வழியில்லாமல் எடுக்கலாம். 23. 8-12 முறை ஒரு நாளைக்கு பாலூட்டவும். குறைந்தபட்சம் 20-30 நிமிடம் தரவும். சிறிது நேரம் குடித்துவிட்டு தூங்கினால் பின் எழுப்பி பால் தரவும். 24. இரவில் அடிக்கடி பால் தரவும். 3 மணி நேரத்திற்கு மேல் குழந்தை உறங்கினால் எழுப்பி பால் தரவும். இரவில் பால் தருவது பால் சுரப்பு நீடிக்க உதவும். சுரக்கும் ஆக்சிடோசின் தாய்க்கு நல்ல உறக்கத்தை தரும். 25. முதல் 3-4 நாட்களுக்கு பால் குடித்து பழக்க சிரமமாக இருக்கும். 5ஆம் நாள் முதல் நன்கு பால் சுரக்க ஆரம்பிக்க மார்பு கனத்தும் பால் நிரம்பியும் இருக்கும். 26. முதலில் ஒரு பக்க மார்பகத்தில் முழுவதும் பால் தர வேண்டும். அப்போதுதான் லாக்டோஸ் நிரம்பிய முன்பாலும் கொழுப்பும் புரதமும் நிறைந்த பின்பாலும் கிடைக்கும். பசி ஆறவில்லை என்றால் அடுத்த மார்பில் தரவும். 27. உள்ளடங்கிய மார்க்காம்பிற்கு 20 மில்லி சிரிஞ்ச் நுனியை அறுத்து பிஸ்டனை தலைகளாக பூத்தவும். பாலூட்டு முன் தாய் பிஸ்டனை முன் இழுத்து காம்பின் முள் வைத்து அதை வெளிக்கொணர்ந்து பால் ஊட்டவும். 28. மார்க்காம்பினை ஒவ்வொரு முறையும் சோப்பு போட்டு துடைக்க வேண்டாம். பால் குடித்தவுடன் துடைக்க சுத்தமான துணி போதும். 29. கட்டிய பாலினை கறந்தோ மார்பு பால் எடுக்கும் கருவியின் மூலமோ குழந்தைக்கு தரலாம். மார்பின் வீக்கத்தை குறைக்க வெதுவது நீர்க்குளியில் குளிர்நீர் ஒத்தடம் உதவும். 30. வேலைக்கு செல்லும் தாயும் 2 வயது வரை தாய்ப்பாலை கறந்து எடுத்து வைத்து தர முடியும். 31. கறந்த பால் அறை வெப்பத்தில் 6 மணி நேரமும் குளிர்சாதன பெட்டியில் 7 நாளும் உறைவனை பகுதியில் 3 மாதமும் கெடாமல் இருக்கும். 32. சுத்தமான மூடியிட்ட கண்ணாடி, எவர் சில்வர், பீங்கான் பாத்திரம், க
கறந்து வைத்த பாலினை சேமித்து வைக்க உபயோகப்படுத்தவும். அறை வெப்பநிலைக்கு வந்த பிறகு தரவும். 33 மேலே உள்ள நுரையையும் கலந்து சேர்த்து தரவும். மீதம் வைக்காமல் பயன்படுத்தவும். கொதிக்க வைக்கவோ சுடுநீரில் வைக்கவோ வேண்டாம். வேலைக்கு போகும் முன் காலையில் தாய்ப்பால் தந்துவிட்டு கறந்து வைக்கலாம். அல்லது குளிர்சாதன பெட்டியில் பதப்படுத்தியுள்ள பாலினை எடுத்து வீட்டில் உள்ளவர்கள் குழந்தைக்கு தரலாம். 35 குளிர்பதன பெட்டியை விஞ்சியது தாயின் மார்பகம். வேலையிலிருந்து திரும்பியுடன் மார்பில் உள்ள கட்டுப்பாலையும் சுரக்கும் பாலினையும் குழந்தைக்கு தரலாம். எந்த பாதிப்பும் வராது. 36 தாய்ப்பாலூட்டுவதில் பிரச்சனை உள்ள தாய் சரியான ஆலோசனை பெற்று மீண்டும் முழுமையாக தாய்ப்பாலினை மட்டும் தர இயலும். 37 தினமும் 100 நிமிடங்களுக்கு குறையாமல் 8-12 முறை இரு மார்பகங்களிலிருந்தும் பால் எடுக்கவும். கிடைக்கும் பாலினை சங்கு கரண்டி பாலாடை மூலம் தரவும். பாட்டில் சூப்பான் தேன் ரப்பர் தர வேண்டாம். 38 தோலோடு தோல் சேரும் வண்ணம் ஒவ்வொரு முறையும் அரவணைத்து பாலூட்டவும். துணிக்கட்டு தொங்கு துணி இதற்கு உதவியாக இருக்கும். 39 தாயிடமிருந்து நேரடியாக பால் குடிக்க குழந்தை மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியையும் ஊக்குவிக்கவும். 40 தூண்டி பாலூட்டுதல் முறையின் மூலம் தத்து எடுத்தவர்கள், வாடகை தாயின் மூலம் குழந்தை பெற்றவர்கள், தனித்து வாழ்பவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டலாம். தாயும் குழந்தையும் மதரிங்கின் ரூமிங்கின் பெட்டிங்கின் முறையில், அதாவது குழந்தை பிறந்தவுடன் மார்பின் மேல் போடுதல், ஒரே அறையில் இருத்தல், ஒரே படுக்கையில் படுத்தல் முறையின் மூலம் தாய்ப்பால் ஊட்டுதலை வெற்றிகரமாக செய்யலாம். 42 குழந்தை பிறந்தபின் வயிற்றின் மேல் குழந்தையை படுக்க வைத்தால் வாசனை உணர்வில் கால்களை உந்தி மேலே சென்று மார்பகத்தில் தானே குழந்தை பால் குடிக்கும். 43 பிறந்த குழந்தை விழிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பால் கொடுக்க தயாராகவும் இருக்கும். எனவே அரை மணி நேரத்திற்குள் பால் தருவது எளிது. 44 இரட்டை குழந்தைகளுக்கு ஒன்றன்பின் ஒன்றாகவோ ஒரே நேரத்திலோ பாலூட்ட முடியும். 6 மாதங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் தாய்ப்பால் மட்டுமே இரு குழந்தைகளுக்கும் போதுமானதாக இருக்கும். 45 எடை குறைந்த குழந்தைகள், குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகள், சரியாக கருவில் வளரா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மிக உதவியாக இருக்கும். தாய்ப்பாலினை சரியாக தராதது, தாமதமாக தாய்ப்பாலினை தர ஆரம்பிப்பது, பாலூட்டுவதற்கு முன்பு திரவ உணவுகளை தருவது, பால் புட்டி பழக்கம், தாய்ப்பால் ஊட்டுதலை குறைப்பது ஆகியவையே பால் கட்டும் மார்பக வீக்கத்திற்கு காரணங்கள். 47 பால் கட்டி மார்பக வீக்கத்தை சரி செய்ய கவ்விச்சப்ப பாலூட்ட பழக்குதல், அடிக்கடி பாலூட்டுதல், வெதுவெதுப்பான நீரில் ஒத்தடம் தருதல், மிருதுவான மார்பு அழுத்தம் தருதல், மார்பினை தடவுதல் நீவுதல் உதவும். புண்ணுள்ள மார்க்காம்பு வெடித்த மார்க்காம்பிற்கு சரியாக குழந்தை கவ்வி பாலூட்டாததே காரணமாகும். எனவே குழந்தையின் மேல் உதட்டினை மார்க்காம்பின் மூலம் தொட நன்கு வாயை அகலத் திறக்கும்போது தாயின் மார்பகத்துடன் இணைக்கவும். புண்ணில்ல மார்க்காம்பின் மேல் பின் பாலினை தடவவும். மார்பில் பால் கட்டினாலோ அல்லது சீழ் பிடித்தாலோ மருந்துகள் தருதல், பால் கறந்து விடுதல் மற்றும் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். 50 கறந்து எடுக்கும் பாலில் நோய் தொற்று கிடையாது, பால் தொடர்ந்து தரலாம். 51 பாலூட்டியுடன் தோளின் மேல் போட்டு தட்டலாம். அல்லது குழந்தையை உட்கார்ந்த நிலையில் வைத்து சிறிது முன்னே சாய்த்து முதுகில் தட்டவும். 52 உடல்நிலை மோசமாக உள்ள பச்சினம் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலினை கறந்து எடுத்து கிண்ணம் சங்கு பாலாடை மூலம் தரலாம். 53 உதடு பிளவு மேலெண்ண பிளவு உள்ள குழந்தைகளுக்கு மடியில் வைத்து நின்ற நிலையில் பாலூட்டலாம். கறந்து எடுத்த பாலினை கரண்டி மற்றும் கப் மூலம் குழந்தைக்கு தரலாம். மேலெண்ண தகடு பொருத்தியும் தரலாம். மூல வளர்ச்சியை தாய்ப்பால் தரும். விலங்குப்பால் உடல் பருமனுக்கு அடிக்கல் மட்டும் நாட்டும். 55 பிறந்தவுடன் தர ஆரம்பித்து 2 வருடம் அல்லது அதற்கு பிறகும் தரலாம். 1 வயதுக்கு பிறகு 33 விழுக்காடு சத்துக்களை தாய்ப்பால் தரும். 56 கொரோனா பாதித்த தாயும் முகத்திரை அணிந்து ஒவ்வொரு முறையும் கைகளை நன்றாக சோப்பினால் கழுவி தாய்ப்பால் தரலாம். குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. 57 தாய்க்கு சளி காய்ச்சல் சிறுநீர் தொற்று வயிற்றுப்போக்கு இருந்தாலும் சுகாதார முனையில் தாய்ப்பால் தரலாம். 58 அழும் குழந்தை, தூங்காத குழந்தை, சமாதானமாகாத குழந்தைகளுக்கு அமைதிப்படுத்த தாய்ப்பால் ஊட்டவும். 59 தாய்ப்பாலினை தரும்போது குறை மாதத்தில் பிறந்த குழந்தைக்கு ஏற்படும் குடல் அழுகல் நோய் மிக குறைவு. 60
கலோரியினுடைய புரத விகிதம் 70%, மாட்டுப்பாலில் 25%. உபயோகமாகாத அமினோ அமிலங்கள் ஏற்படும் சக்தி இழப்பு தாய்ப்பால் 5% மட்டுமே, மாட்டுப்பாலில் 30%. குழந்தையினுடைய மனநிலை சமன் மற்றும் ஆளுமை பண்பு வளர்ச்சியில் தாயினுடைய அன்பு பிணைப்பும் நெருக்கமும் உறுதிப்படுத்தப்படுகிறது. 62. ஸ்பெர்மின்டாமின், புட்ரிசைன் ஆகிய தாய்ப்பாலில் உள்ள பாலி அமீன்கள் திசு வளர்ச்சிக்கும் திசு வகைப்பிரித்தலுக்கும் உதவுகின்றன. உயிர்ப்புள்ள புரதங்களை உள்ளடக்கியது. இந்த உயிர்ப்புள்ள புரதங்கள் லாக்டோஃபரின், புரதமில்லாத நைட்ரஜன்களான நியூக்ளியோடைட், நொதிகள், ஊக்குநீர்கள், வளர்ச்சி பொருட்கள், தற்காப்பிற்கான பொருட்கள், தனி சர்க்கரை, மியூசின் மற்றும் புரோபயோட்டிக்கல். 64. அதிக இனிப்பான பால் இதுதான். தேவையான அத்தியாவசியமான கொழுப்பான நீண்ட நிறையில்லா பல கொழுப்பையும் பாஸ்போலிபிட் மற்றும் புரோஸ்டோகிளாண்டின் முன்னோடிகளை கொண்டது. 65. நொதித்தலுக்கு உதவும் அமைலேஸ், லைப்போப்ரோட்டீன் லைபேஸ், பித்த உப்பு தூண்டப்பட்ட லைபேஸ், ஆக்சிடேஸ், லாக்டோபெராக்டிரிஸ், லியூகோசைட், மைலோபெராக்சிடேஸ் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி, கற்றல் குறைபாடு குறைப்பு உடலில் நடக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகிறது, ஒவ்வாமை ஏற்படாது. மேக்ரோஃபேஜ், லைசோசோம் மற்றும் காம்ப்ளிமெண்ட் ஆகியவை எதிர்ப்பு சக்தியை வழங்குகின்றன. 67. குடலுக்கு தேவையான நல்ல நுண்ணுயிர்களின் தொடர்ந்து வழங்குகிறது. குடலின் நுண்ணுயிர் ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் உதவுகிறது. 68. பாலின் லாக்டோஸ், கால்சியம் மற்றும் மக்னீசியத்தினை குடல் உறிஞ்ச உதவுகிறது. 69. போதுமான உயிர்ச்சத்து தாதுப் பொருட்களை உள்ளடக்கியது. இதனுடைய அடர்த்தி குறைவு, எனவே சிறுநீரகத்தின் வேலை எளிதாக முடிகிறது. 70. கால்சியம் பாஸ்பரஸினுடைய அளவு 2:1. இதன் மூலம் கால்சியம் உறிஞ்சப்படுத்தப்படுதல் உறுதிப்படுத்தப்படுகிறது. இயக்குநீர் மற்றும் வளர்ச்சி ஊக்குவிகளான ஜிஹெச், தைராக்சின், வளர்ச்சி ஊக்கும் வெளிப்படும் பொருட்கள், இன்சுலின், சுமட்டோமிடின், எபிடெர்மல் வளர்ச்சி பொருட்கள், புரோலாக்டின், நியூரோடென்சின் மற்றும் நரம்பு வளர்ச்சி பொருட்கள் இதில் அதிகம். 72. மனித பீட்டாகெசின் நரம்பு வளர்ச்சி பொருள் லைசோசைம், பெராக்சிடேஸ், ஜாந்தின் ஆக்சிடேஸ் ஆகியவை தாய்ப்பாலில் அதிகமாக உள்ளன. மூளை வளர்ச்சிக்கு தேவையான டாரின் புரதம் இதில் உள்ளது. மற்றொரு உதவும் பொருளான குளுட்டாமிக் ஆசிடும் அதிகம் உள்ளது. 73. அலர்ஜி ஏற்படுத்தாத பீட்டாகெசின், லாக்டால்புமின் ஆகியவை தாய்ப்பாலில் உள்ளன. தாய்ப்பாலில் உள்ள லாக்டோஃபரின் இரும்பு துத்தநாக சத்து உறிஞ்சுதலுக்கும் நோய்க்கிருமியை கொள்வதற்கும் உதவுகிறது. 74. பாலின் லைபேஸ் அமீபா மற்றும் ஜியார்டியா கிருமிகளை அளிக்கிறது. 75. மூளையின் திசு பிரிதலுக்கு உதவும் அரக்டானிக் ஆசிட், டிஹெச்ஏ ஆகியவை தாய்ப்பாலில் அதிகமாக உள்ளன. அரக்டானிக் ஆசிட் புரோஸ்டோங்களின் உற்பத்திக்கு உதவுகிறது. 76. மயலின் படிமானத்துக்கு உதவும் லினோயிக், லினோலினிக் அமிலம் தாய்ப்பாலில் அதிகம். 77. வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் சொமட்டோஸ்டெட்டின், வளர்ச்சியை நடத்தும் ஸ்டொமட்டோமிடின் ஏ, சி மற்றும் இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர் 1 & 2 ஆகியவை தாய்ப்பாலில் அதிகமாக உள்ளன. 78. புரத அளவு தாய்ப்பாலில் குறைவாக இருப்பினும் நைட்ரஜன் இல்லா புரதம் மூலம் தேவையான புரத சத்தினை குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்கிறது. 79. உடல் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் கார்னிடைன் தாய்ப்பாலில் அதிகம் உள்ளது. வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலை மைட்டோகாண்ட்ரியா தர இது தூண்டுகிறது. தாய்ப்பாலருந்தும் குழந்தைக்கு அதிக எடை ஏறுதல், உடல் பருமன் நோய் ஏற்படும் வாய்ப்புகள் மிக குறைவு. 82. நீரிழிவு நோய், கொழுப்பு அதிகமாக இருத்தல் மற்றும் இதய நோய்கள் வருவது இக்குழந்தைகளுக்கு குறைவு. 83. சாதாரண உடல் நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை தாய் பயமில்லாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், தாய்ப்பாலும் தரலாம். 83. புற்றுநோய்க்கான மருந்துகள், தைராய்டு ஐசோடோப் மருந்து, மனநோய்க்கான லித்தியம் வகை மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் மட்டும் தாய்ப்பால் தருவதை தவிர்க்கவும். 84. அதிக தைராய்டு உற்பத்திக்கான மருந்தான புரொப்பைல் தயோகிராசில், தைராக்சின் மருந்துகள், இரத்த உறவிற்கான வார்ஃபாரின் மருந்துகள் உள்ள தாயும் தாய்ப்பால் தரலாம். 85. தாய்ப்பால் ஊட்டுவது பொருளாதார ரீதியான குடும்ப வருமானத்தில் 1/3 செலவினை குறைக்கிறது. 86.
எங்கும் எப்போதும் எந்நிலையிலும் எந்நேரத்திலும் தாய்ப்பால் தரலாம். பாட்டில் பாத்திரங்கள் சுத்தம் செய்தல் என எதுவும் தேவையில்லை. 87. விழுங்க ஏதுவான நிலையில் வெதுவெதுப்பாகவும் எப்போதும் கிடைக்கும் தாய்ப்பால். 88. பிரசவத்திற்கு பின்வரும் இரத்தப்போக்கினை தாய்ப்பால் தருவது குறைக்கிறது, கட்டுப்படுத்துகிறது, கர்ப்பப்பை இயல்பு நிலைக்கு திரும்ப உதவுகிறது. 89. பாலூட்டுவதற்கான சேமிக்கப்பட்ட தாயின் உடற்கொழுப்பு கரைவதற்கும் தேவையான எரிபொருளை தருவதற்கும் தாய்ப்பால் தருவது உதவுகிறது. 90. அமினோ அமிலங்களில் பெரும்பாலானவை முக்கியம் வாய்ந்த சல்ஃபர் சேர்ந்தவை. அனைத்தும் டிரான்ஸ் வடிவத்தில் நரம்பு மண்டலத்தை பாதிக்காத வகையில் தாய்ப்பாலில் உள்ளது. 91. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்ட குறைமாத பிரசவ குழந்தைகளுக்கு திசு பாதிப்பு குறைவும் மூல வளர்ச்சி குறைவதை தடுப்பதிலும் தாய்ப்பால் உதவுகிறது. 92. தாய்ப்பால் சிறந்த வலி நீக்கி. இரத்த பரிசோதனை மற்றும் ஊசி போட்ட பின்பு தாய்ப்பால் தந்தால் வலி குறையும். 93. உச்சவி சீழ் வருவது குறைவு. மருத்துவமனைக்கு செல்லுதல் மருத்துவர் செலவு மிக மிக குறைவு. 94. பல் தொடர்பான குறைபாடுகள் சொற்ப எண்ணிக்கையில்தான். தாடையில் வரக்கூடும் பிரச்சனைகளும் மிக குறைவு. 95. சமூக தொடர்பு வளர்ச்சி மற்றும் சமூக பங்கு பெறுதல் மற்ற குழந்தைகளை விட தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் முன்னேறியிருக்கும். 96. பாலில் உள்ள பைஃபிடஸ் வளர்ச்சி ஊக்கி நலம் தரும் நுண்ணுயிர்களான லாக்டோபெசில்லஸ் வளர்ச்சியினை ஊக்குவிக்கும். 97. தாய்ப்பாலில் உள்ள லாக்டோஸ் பாலூட்டிகளின் மார்பகத்தில் மட்டுமே சுரக்கும். இயற்கையில் லாக்டோஸ் பாலில்தான் அதிகமாக கிடைக்கும். இது விலங்கில் இருக்கும் பாலின் விட அதிகம். தாது உப்புக்களினுடைய அளவு குறைவாக இருப்பினும் லாக்டோஃபெரின் போன்ற கொண்டு செல்லும் புரதம் இருப்பதால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைப்பது அதிகமாகிறது. 99. தாய்ப்பாலின் கொழுப்பு நிறையா கொழுப்பு. தேவையான கொழுப்பு அமிலங்கள் புரோஸ்டாக்லாண்டின் முன்னோடி, கொழுப்பில் கரையும் விட்டமின், ஸ்டீராய்ட், எல்சிபி மற்றும் பாஸ்போலிப்பிட் என பல சத்துக்கள் தாய்ப்பாலில் நிறைந்துள்ளன. தாய்ப்பால் தரும் தாய்க்கு மார்பக புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய் வருவது மிக குறைவாகிறது. 2வது வகை சர்க்கரை நோய் மற்றும் குழந்தை பிறந்தவுடன் ஏற்படும் மன தளர்ச்சி நோய் வருவது குறைகிறது. 6 மாதம் வரை வெறும் தாய்ப்பால் மட்டும் தருவது, இரு குழந்தைகளுக்கு இடையே இடைவெளி கொடுத்து பிறப்பினை தள்ளி போட உதவுகிறது. 101. கதக்கும் குழந்தையின் வாயிலுள்ள நுண்ணுயிருக்கு ஏற்ப தேவையான நுண்ணுயிர்கொல்லி மருந்தினை தேவைப்படும் போதெல்லாம் தாய்ப்பாலை மூலமாக தயாரித்து தருகிறது தாயின் மார்பகம். இந்த 101 அறிந்திராத ஆச்சரியமளிக்கும் உண்மைகளைத் தவிர தினம் தினம் கண்டுபிடிக்கப்படும் புதிய அறிவியல் உண்மைகள் ஏராளம். பார்க்கடலை கடந்து கிடைத்த அமுதினை விட மிஞ்சியதை நமக்கு தருகிறது தாய்ப்பால். இது அமிர்த சஞ்சீவினி. உலக தாய்ப்பால் வாரம் 2020 கொண்டாடப்படுவதை ஒட்டி தினந்தோறும் தாய்ப்பால் தொடர்பான ஒரு செய்தியினை காணொளியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.